அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்று அதிகாலை சவுக்கு சங்கர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் அரசு தொடர்பாகவும் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றவரு. இந்த நிலையில சமீபத்துல அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் முக்கியமா பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான வகையில கருத்து தெரிவிச்சிருந்ததா புகார் எழுந்துச்சு. இது தொடர்பா கோவை சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதையடுத்து இன்று காலை அதிகாலை 4 மணியளவுல தேனி மாவட்டத்துல தனியார் விடுதியில தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட சங்கரை கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த சமயம் கோவை நோக்கி வந்து கொண்டிருந்தப்போ திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அவர் வந்த வாகனம் விபத்துல மாட்டியிருக்கு. இதுல போலீஸ் மற்றும் சவுக்கு சங்கருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டுச்சு. இதையடுத்து சவுக்கு சங்கரை கோவை அழைத்து சென்றிருக்கிறாங்க. கோவை சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்தில் வச்சு அவரோட விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு இருக்காங்க. விசாரணைக்கு பின்னாடி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.